இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாகியலட்சுமி சீரியல்ல இந்த ஹாலில் நடக்கிற சண்டைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, எப்பயுமே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஓடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து இப்ப என்ன இருக்குன்னா, இப்ப மாலினி வந்து வீடியோ ஆதாரத்தெல்லாம் காமிக்க உடனே நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போமா, நீ ஏன் மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோன்னா சொல்லியிருக்கான் தெரியுமா ஜெனி உங்களை பற்றி? ஜெனி என்கிட்ட ஒழுங்காகவே பேசுறது இல்லை, ஜெனி என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குலாம் சொன்னான் ஜெனி அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ தானம்மா வந்து கல்யாணமானதே எனக்கு தெரியாது ஏமாத்திட்டான்னு சொன்னேன். இப்போ ஜெனி வந்து இப்போ பேசலாம் கொஞ்சம் அப்படின்லாம் சொல்லி சொன்னான் அப்படின்னா வந்து பொய்யா சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அந்த குடும்பத்தில் யாருக்குமே அந்த அறிவு இருக்க மாதிரி தெரியல, யாரும் கேட்குற மாதிரியும் இல்லை. உடனே இந்த ஆன்ட்டிக்கும் தெரியும், ஆன்ட்டி வந்து என்ன மிரட்டுற மாதிரி தான் பேசினாங்க, கோயிலுக்கு வர சொன்னாங்க, அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க செடியின் போன்லேருந்து அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்ல, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லணும்னு கோபி உள்ளே வந்துட்டார். ஒன்னா வந்து ஒன்றை தான் சொல்ல வந்தேனே, நீ எங்கேயா கேட்ட அப்படின்னா வந்து இல்லை இல்லை நீ பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இன்னொரு பக்கம் வேற வந்து இந்த ஈஸ்வரி வேற வந்து சரி விடுமா முதல்ல வெளில போமா, வெளில போமானா அதெல்லாம் போவே முடியாது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன், என்னெல்லாம் திட்டுறீங்க என்ன தப்பா பேசுறீங்கல்ல அப்படின்ட்டு வந்து அபாண்டமா பல குற்றச்சாட்டுகளை போய் பொய்யா பேசுறாங்க மாலினி வேற. டக்குன்னு பாக்கியா கிட்டக்க பாக்கியா வந்து எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா வேற சொல்றாங்க, பாக்கியாவும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க, ஏய் பொய் சொல்ற ஏய் அப்படின்ட்டு, அதை விட செடியன் ஏய் ஏய் அப்படிங்கிற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கடைசியா வந்து அவங்களை அடிச்சு வெளில திறந்துட்டாங்க. உடனே வந்து அவனை கல்யாணம் வேற பண்ணலான்னு பாத்தியா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவனா அசிங்கமாவில் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா கோபி அப்படியே யாரோ பற்றி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னடா அப்படின்ட்டு இப்போ நேரம் அவங்க போனதுக்கப்புறம் உள்ளார போனால் ஜெனி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும் போதே வந்து எல்லாரும் வந்து என்னடா நினச்சிட்டு இருக்க என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு, தாத்தாலாம் வந்து உன்னை பேரன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கடா அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து உன்னை என் பையன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குன்னாரு. என்ன ஒரு குடும்ப வளர்ப்பு பாருங்க, உடனே மாற்றி மாதிரி சண்டை நடக்க உடனே நான் அப்படி அப்படிலாம் நான் பண்ணல அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கடுப்பாயிட்டாங்க. ஜெனி என்னடா அப்படி பண்ணல, எல்லாம் தான் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு ஜெனி அப்படின்னாரு. பல்லாரும் நம்ம விட்டாங்க, விட்டுட்டு என் புருஷன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து பேசி உடனே என்ன என்ன இன்னும் ஒரே ஒரு வார்த்தை கேட்கல, என்ன பாக்கியலட்சுமி நினச்சியா என்ன வேணாலும் ஏறி பிடிச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு கேட்கல. வந்து இந்த மாதிரி இன்னொரு தடவை என் குழந்தை மேலே கை வச்சா கொண்டுருவோம் உன்ன உனெல்லாம் நம்பினேன் நான், அங்கே போய் எல்லாத்தையும் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், உங்கள் அம்மா கூட நீ அங்கே அந்த மாலினிட்ட போய் பார்க்குறது பேசலாம் சந்தேகம் வந்திருக்கு, ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் கூட வரல, உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன், என்ன இவ்வளோ இப்படி துரோகம் பண்ணியிருக்கே, என்னை பற்றி போய் அவள்கிட்ட போய் தப்பாக சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு வந்து தேவையெல்லாம் போய் என்னை பற்றி இன்னொரு பொண்ணை சொல்லி அவள் கூட நெருக்கமாக இருந்திருக்கேன், இன்னும் யார் யாரெல்லாம் நீ பேசி வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பக்கம் வந்து திருப்பி திருப்பி ஈஸ்வரி விடுமா விடுமா அப்படிங்க, என்ன விடுமா இதே மாதிரி நான் பண்ணிதான் நான் அடிச்சு துரத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே பேண்ட் இருக்காங்க, நம்ம குடும்ப விவகாரம் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் உங்கள்ட்ட பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்ட உடனே வந்துட்டாங்க நம்மளுடைய மேடம். ஸோ வந்து இனியா மேடம் அங்கேருந்து கிளம்பி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அக்கா போகாதக்கா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னாங்க. இதை வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க போல, அவங்க அப்பாட்டையும் சொல்கிறது தப்பு செஞ்ச அப்பாட்டையும், அவங்க அம்மா வந்து உண்மையிலே சுயமரியாதைக்காக கிளம்பி போனால் கூட இங்கேயே இருமா இங்கேயே இருமாங்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதை சொன்ன உடனே அதையும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை ஜெனி, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க நான் கிளம்புறேன் அந்த வீட்டை விட்டு, என் குழந்தை நான் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுட்டு வழியோடு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு கூட போய் மாலினி கூட போய் தங்கியிருக்கான், அப்போ எவ்வளோ கேவலமாக நல்லா இருப்போம், யார் என்னை தேடி வரவே வராதிங்க என்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்கியா நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன், நான் நீ ஒன்றும் ட்ராப் பண்ணி கிழிக்க வேணாம், நீங்கள் உங்கள் பையனுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் பையன்கிட்டே பேசி இது பண்ணுங்கள், அவன் இன்னும் யார் எந்தெந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கான்னு கண்டுபிடிச்சி அவங்க வீட்லேயும் போய் பேசி சரி பண்ணிட்டுவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஜெனி. ஸோ ஜெனி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. திருப்பி வந்து இந்த நாளைக்கு இதே ஹாலில் வச்சு சம்பவம் நடந்து எல்லாரும் திருப்பி வந்து இப்போ பாக்கியா மேலே பழிய தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் தப்பு செஞ்ச செடியை நான் விட்டு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த கதையில் வந்து இப்போ ஜெனி எடுத்த